இந்த டிவிடி வாங்கினீங்கன்னா இதுல வந்து நாலுமா யோகான்னு ஒரு யோகா இருக்கும். இந்த யோகா 1.5 மணி நேரம் ஓடும். இந்த 1.5 மணி நேரம் நீங்க டிவி போட்டுட்டீங்கன்னா நான் வந்து சொல்லித்தர மாதிரி இருக்கும். நில்லுங்க, உட்காருங்க, கையாட்டுங்க, காலாட்டுங்க, படுத்துக்கணும். நான் சொல்றதை மட்டும் இது பண்ணணும். நீங்க நான் என்ன சொல்லணும் அது மட்டுமே செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்களும் ஆள் மனசு ஒன்று சேர்ந்துருவீங்க. அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கு. இது எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், கேட்டதால சொல்றேன். அப்போ 1.5 மணி நேரத்துல நீங்க அமைதியா உட்கார்ந்து போது ஒரு வார்த்தை சொல்லுவேன், இப்ப நீங்க உங்க ஆள் மனசோட நெருக்கமா இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையுடைய மிகப்பெரிய லட்சியத்தை 3 முறை திட மனதிலும் நம்பிக்கையிலும் சொல்லிக்கீங்கன்னு சொல்லிருக்கோம். அதை பயன்படுத்தி டெய்லி இந்த யோகா பண்ணி 1.5 மணி நேரத்துக்குமா ஒரு விஷயம் இல்லை, அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்ணை திறந்துட்டீங்கன்னா இந்த பாசிட்டிவ் எனர்ஜி பதிவாகி பதிவாகி நெகட்டிவ் எல்லாம் போயிடும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரிலாம் பாசிட்டிவ் வேணுமோ அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆனா எது ரெஜிஸ்டர் பண்ணாலும் நடக்கும், கெட்டது பண்ணாலும் நடக்கும், நல்லது கூட நடக்கும். அதனால நீங்க ரெஜிஸ்டர் பண்றது ரொம்ப நல்லதா. என் பொண்ணு ஓடி போக கூடாதுன்னு பதிவு பண்ணிடுச்சுன்னா ஓடி போயிடுவாங்க. என் பொண்ணு என் கூடவே இருக்கு சொல்லப்படலாம், புரிஞ்சுங்களா? பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்ற விதத்திலேயே பாசிட்டிவ் நெகட்டிவ் அதுக்கு அந்த மாதிரி தியானம் பண்றீங்கல்ல, யோகா தியானம் ஏதாவது பண்ற பயிற்சி பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா பண்ணிருந்தீங்கன்னா 1 மணி நேரம் யோகா தியானம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பொதுவாக என்ன பண்ணுவோம், ரொம்ப அமைதியாக நிலைமையில் இருப்போம். இந்த மாதிரி எப்போ யோகா பயிற்சி முடிக்கிறோமோ அப்ப நாம நம்ம மைண்டும் ஆள் மனசும் 2:1 இருக்கும். நீங்க 1 மணி நேரம் யோகா எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி தியானம் ஏதாவது செஞ்சு முடிச்சீங்கன்னா முடிச்ச உடனே கண்ணை மூடி அப்படியே உட்காந்துட்டு உங்க ஆள் மனசுல ஒரு பதிவு ஏற்படுத்துங்க, அது மாத்திக்கணும். ஆனா பதிவுகள் 2 வகையா பண்ணலாம். 2 பேர் போய் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு பையன், 2 பசங்க, 10வது படிக்கிற பசங்க, கடவுளே நான் வந்து இந்த டென்த்ல கண்டிப்பா பாஸ் ஆயிடணும், எனக்கு பாஸ் ஆனதான் எனக்கு வந்து மதிப்பு மரியாதை அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு கண்டிப்பா நீ பாஸ் பண்ணி விட்டுரு. இன்னொரு பையன் வேண்டாம், கடவுளே டென்த்ல வந்து நான் ஃபெயில் ஆகக்கூடாது, ஃபெயில் ஆனால் மாணவர்களெல்லாம் போயிடும், நான் உயிர் தாங்க மாட்டேன், செத்தே போயிடணும், எனக்கு அவமானம், அதனால என்ன பாஸ் பண்ணி விட்டுருக்கேன். 2 பேர் பிரார்த்தனை பண்ணாங்கல்ல, பாஸ் ஆகணும்னு வேண்டத ஒருத்தனுக்கு பாஸ் ஆவான், ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு வேண்டத ஒருத்தன் ஃபெயில் தான். எது வேண்டான்னு பிரார்த்தனை பண்ணி நடக்கும். பல பேர் பாருங்க அவங்க பிரார்த்தனை எப்படி இருக்குன்னா, என்னோட கம்பெனி திவாலா கூடாது, என்னோட காரு ஆக்சிடென்ட் ஆக கூடாது. அதாவது எது வேண்டாம் நடக்கும். நாங்க எதுக்கு அதை வந்து நெகட்டிவா எதுக்கு பதிவு பண்றீங்க, பாசிட்டிவ் பதிவு இருக்கணும். எது நடக்கணும் புரிஞ்சு போச்சா? நான் ஏசியும் தோக்க கூடாது, தோத்துருவீங்க, எதையும் ஜெயிக்கணும், நல்ல பாசிட்டிவான மைண்ட் இருக்குல்ல. அப்புறம் என்ன பாருங்க, தமிழ்ல தான் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் இருக்கு. சுத்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட் என்ன, அசுத்தம். அசுத்தம் கூட சுத்தமா சொல்லணும். எதுவுமே ஆசைத்தி அதை மாத்தி பேசுவாங்க தமிழ்ல. அதே மாதிரி எதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஆப்போசிட் வேற வார்த்தை இருக்கு, நல்லது கெட்டது, ஆச்சாரம் அனுஷ்டம் அபச்சாரம், சாரம்ங்கிறது நல்லது அவங்கிறது கெட்டது. இப்படி என்ன பண்ணுவாங்க, தமிழ்ல மட்டும்தான் நல்ல விஷயத்தைய ஒரு சின்னதா முன்னால ஒரு ஆ அப்படின்னு மாத்தி அதே நல்லதா சொல்லணும். ஆனா நம்ம இப்ப வளர்க்க என்னாச்சுன்னா ஒரு கெட்டதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, அதை பயன்படுத்த ஆரம்பிச்சோம். நாற்றம், நாற்றம்னா வாசம் அர்த்தம், துர்நாற்றம். இந்த மாதிரி அந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா புரியும். அப்போ நம்ம பேசுற வார்த்தை பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவா நடக்கும். உங்க மைண்ட்ல சப்கான்சியஸ் மைண்ட்ல எந்த நோயா இருந்தாலும் அந்த மூடி உட்கார்ந்து அந்த நோய் எனக்கு குணமாகணும்னு வேண்டிக்காதீங்க, புரிஞ்சுக்கீங்க? குணம் ஆகணும்னு வேணா ரிக்வெஸ்ட், குணம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு கற்றுல ஓடி பாருங்க, எனக்கு நோய் குணம் ஆயிடுச்சு, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி குணம் ஆயிடுச்சுன்னு ஆயிரும். இப்போ குணமாகணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் கிடைக்கல, மனசை ஏமாத்துங்க, குணம் மாறி சொல்லி பாருங்க, அது நம்பிடும், குணப்படுத்தி கொடுத்துரும்,